ஹலோ நண்பா, நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் 2ஆம் தேதி வெளியான சுல்தான் திரைப்படம் பார்த்திங்கன்னா மிக்சடு ரிவ்யூஸ் அதிகமாகவே வந்தாலும் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் வெற்றிகரமாகவே ஓடிக்கொண்டிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா COVID-19 சுச்சுவேஷன் வந்ததால் இப்போ பார்த்திங்கன்னா லாக்டவுன் அந்த மாதிரிலாம் போட்டு தேட்டர் 50% ஆக்குபென்சி பண்ணாங்க. 50% ஆக்குபென்சி பண்ணால் கூட பரவாயில்ல, ஆனால் பார்த்திங்கன்னா தேட்டரே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தேட்டர் அண்ட் மால் இந்த மாதிரி ஸ்விம்மிங் ஃபூல் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போன வருஷம் இருந்த லாக்டவுன் மாதிரி இந்த வருஷமும் ஆகிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ரிலீஸ்க்கு செய்யப்பட்ட April 30 அந்த மாதிரிலாம் படம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா May 14 ரம்ஜான் அன்றைக்கி டாக்டர் ரிலீஸ் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ போஸ்ட்போன் பண்ணி OTTக்கு தான் தள்ளப்படுது. டாக்டர் போகும்போது OTT போக அதிக சான்சஸுக்கு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ சுல்தான் திரைப்படமும் பார்த்திங்கன்னா OTT ரிலீஸ் May 2 அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தேட்டர்லாம் ஃபாஸ்ட்டாகவே க்ளோஸ் பண்ணதால் இப்போ பார்த்திங்கன்னா April 30 அதாவது April 30 பார்த்திங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் இந்த சுல்தான் திரைப்படம் திரையிட போகிறாங்க. அதை திரையிட போகிறாங்கல்ல, ப்ரீமியர் பண்ண போகிறாங்கன்ற அஃபிஷியல் லெட்ஸ் ஓடிடி குளோபிலேருந்து வந்தாச்சு. இதேமாதிரி பார்த்திங்கன்னா கர்ணனும் இப்போ 10 நாள் 11 நாள் தான் ஓடிருக்கு, 5 நாள் கிட்ட தான் ஓடிருக்கு. இப்போ இந்த படம் பார்த்திங்கன்னா ஓடிட்டில் வர அதிக சான்சஸ் இருக்குது, அதாவது இப்போ சீக்கிரமாக வர சான்சஸ் இருக்குது. ஏப்ரல் இந்த படம் April 30, அந்த படம் ஒரு May 5 வர சான்சஸ் இருக்குது. நம்ம இதுக்காக வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூரிய ரிப்போர்ட்ரு, அதாவது பார்த்திங்கன்னா சூரிய ரிப்போர்ட்ருந்து இன்னும் அதிக சாதனை படைச்சிருக்கு. அதாவது நான் அதிக சாதனை படைச்சதாக ஒரு வீடியோலாம் அதிகமாக பண்ணியிருக்கேன். ரெக்கார்ட் பிரேக்குடு அதுமாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பிரேக்குடு அந்த மாதிரிலாம் அதிகமாக பண்ணியிருப்பேன். இப்போயும் ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கேன். அது என்ன ரெக்கார்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது வேர்ல்டு வைஸ் IMDB மேப் அப்படின்ற ஒரு ஃபோட்டோ கொடுத்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா உலகமே இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா எந்தெந்த படம் IMDB ரேட்டிங் அதிகமாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும் சூரிய ரிப்போர்ட்ரு முத அந்த ஒரே ஒரு படம் தான் இந்தியாவில் இருக்குது. வேறு வேறு நாட்டில் ஹாலிவுட் மூவிஸ் அந்த மாதிரி மூவிஸ்லாம் ஒரு IMDB ரேட்டிங் காமிச்சிருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா வெறும் சூரிய ரிப்போர்ட்ரு மட்டும்தான் அந்த திரைப்படம் மட்டும் தான் 8.7 ரேட்டிங்கில் இருக்கும். இந்தியாவில் பார்த்திங்கன்னா சூரிய ரிப்போர்ட் திரைப்படம் தான் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இது சூர்யானா ஃபேன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க சூர்யானா ஃபேனாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு, இதேமாதிரி தமிழ் சினிமா அப்படி வேணும்னு நினச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.